சார், பீட்டா பீட்டான் ஃபர்ஸ்ட் ஒன்னு இருந்தது, அது ஜல்லிக்கட்டு வந்து தடை பண்ணுச்சு. அந்த தடைக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு நிறைய பேர் எங்க இருந்து கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, சினிமாவிலிருந்து தான் கதாநாயகர் ஹீரோக்கள் எல்லாருமே வந்து. கேள்வி புரியல சார். பீட்டா இருக்குல்ல, ஆமா சார், அவங்க வந்து ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கு தொடர்றாங்க. சரி சார். அதுக்கு முன்னாடி அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, சினிமாக்காரங்க தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஹீரோயின்ஸ் ஹீரோ இவங்க தான் தெரிவிக்கிறாங்க. கடைசியில் திரும்பவும் நீங்க இதே இடத்துல வந்து எங்களுக்கு வந்து படம் நாங்கள் இதை எடுக்கிறோம், எங்களுக்கு வந்து திரும்ப வந்து அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கா? ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழக அரசு வந்து உச்ச நீதிமன்றத்துல கேஸ் கொடுத்துருக்கு, அதாவது நம்ம ஜல்லிக்கட்டை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல மகாராஷ்டிரா ரேக்லாவை நடத்தணும்னு சொல்லி அவங்களும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அந்த விசாரணை 5-50 நீதிபதி முன்னாடி நடந்துட்டு இருக்கு, இன்னும் அதுக்கான இதுவே வரல. அது இருக்கும்போது இப்ப நீங்க இந்த பிரஸ் மீட் எதுக்காக வச்சிருக்கீங்க? பீட்டா வந்து திரும்ப வந்து நடத்தக்கூடாது, நீங்க கொடுமை பண்ணிருக்கீங்க அப்படின்றீங்களா? படத்தை தடை பண்ணும் அப்படின்ற இதுல நீங்க கேக்குறீங்களா? எங்க இல்ல, அப்படியெல்லாம் நீதிமன்றமே இன்னும் எதுவும் சொல்லல. இன்னைக்கு நடந்துட்டாரு. அப்ப இது நீதிமன்றத்தில் நடக்கும்போது இதை பத்தி நம்ம பேச முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன வரப்போகுதுன்னு, நம்ம என்ன எதிர்பார்க்கறதுன்னா, நமக்கு ஆதரவா ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா வரும் அது அப்படின்ற நம்பிக்கையில தான் எல்லாமே இருக்கும். என்ன வரப்போகுதுன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதை யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஜல்லிக்கட்டை யாருனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ஜல்லிக்கட்டுன்றது வந்து நம்ம பாரம்பரியமான ஒரு விஷயம், நம்மளுடைய கல்ச்சர். அது அதை வந்து என்ன பண்ணால், நாங்கள் படம் எடுத்திருக்கோம் அப்படி ஒரு படம், அதை எல்லாரும் பார்க்கணும், அதற்கு ஆதரவான ஒரு படம் இது. ஸோ அந்த உணர்வோடு எல்லாம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்ல வைக்க தான் இந்த